ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாட்டிக் எசன்ஸ் நான் உங்கள் ப்ரியா இன்னைக்கு வாழைத்தண்டில் என்ன பண்ணலாம் சட்னி பண்ணலாமா யூஷுவலாக கூட்டு பண்ணுவோம் புரியல் பண்ணுவோம் இல்லை ஜூஸ் கூட போட்டு குடிப்பாங்க ஆனால் சட்னி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைத்தண்டு ஒன்று எடுத்துருக்கேன் இலை சார்ந்தால் ரொம்ப நல்லது கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வருத்த வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் பெருங்காயம் ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை ஏல் மூணு டீஸ்பூன் காஞ்ச மிளகா மூணு பச்சை மிளகாய் ஒன்று தேங்காய் ஒரு ஆறு துண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் புளி தண்ணி உங்களுக்கு வேணும்னா புளியாக கூட ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு நல்லா தோல் சீவி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வாழைத்தண்டோட வெளி ஸ்கின்னை எடுத்துட்டேன் நீங்கள் பீலர் வச்சு கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க நாரை நல்ல கையால் சுற்றி எடுத்துருங்க எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக அதை கட் பண்ணி நான் பாருங்கள் தயிரை நல்லா தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் தின்னாக மோர் மாதிரி திக்காக இல்லாமல் தின்னாக கலந்துக்கோங்க அதில் இதை கட் பண்ணி போட்டுக்கோங்க கறுக்காமல் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க அப்போ வதக்க ஈஸியாக இருக்கும் அரைக்கவும் ஈஸியாக இருக்கும் வாழைத்தண்டில் நிறைய ஃபைபர் இருக்குதுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த எக்ஸஸாக இருக்க நாரை இப்படி ஒரு குச்சியை வச்சியோ இல்லை ஃபோக்கை வச்சு சுற்றி எடுத்திங்கன்னா வந்துடும் பாருங்கள் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க அதில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை எல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக பொன்னரமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி சட்னிக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது பாருங்கள் இது நல்லா வறுப்பட்ருக்கு பருப்பு நல்லா நல்லா நல்லாயிருக்கும் இப்போ காஞ்ச மிளகாவையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பச்சை மிளகாவோட வாசனை நல்லா வரும் நீங்கள் வதக்கும்போதே இந்த ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க இப்போ தேங்காவை சேர்த்துக்கோங்க அதையும் லேசாக ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க இஞ்சி துண்டியும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி பாருங்கள் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது பெருங்காயம் வெள்ளை எள்ளு ரெண்டும் போட்டிருக்கேன் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது ஃபைபர் நிறையா இருக்குது அதனால குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க இப்போ நம்ம இந்த மோரில் போட்டிருக்க வாழைத்தண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டை நல்லா வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசனை போகணும் ஓகேங்களா இல்லைன்னா தொண்டையில் ஒரு மாதிரி கரக்கரான்னு வரும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக நம்ம புளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கனாலே போதும் புளி தண்ணியாக நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா புளியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெடியாகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா சிக்கும் இல்லை தேங்காய் தண்ணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சட்னி ரெடி இது ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் கடுகு சீரகம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு இதை தாளித்து மேலே கொட்டிடுங்க இட்லி தோசையோடு சூப்பராக இருக்குங்க நான் ட்ரை பண்ணிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க அப்போ தான் எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும் தேங்க்யூ